எம்ஜிஆர் சீசா என் தலைமை பேர்ல வச்சிருக்காயா சிங்க. இங்க கடையில யாருமே காணும். என்ன பப்பிள் சொல்றான்? யோ எந்திரியா எந்திரியா, இங்க பாரு டீ இருக்கா? காசு இருக்கா? காசு இல்லாம டீ கிடைக்காம டீ இல்லாமையா டீ கடைன்னு போர்டு மாட்டி கடையை திறந்து வச்சிருப்பேன். தூங்க முடிஞ்சு போய் ஓவரா பேசுறானே. எத்தனை டீ? ஊரையா கிட்ட வந்திருக்கேன். ஒரு ஆள் தாயா நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு நுரைய மேலாத்து தூவிடு. பால் இல்லை, வரட்டி தான் போட முடியும். உன் கடையோட ராசியா உன்ன மாதிரி எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. என் கடையை குறை சொல்றியா? இந்த குடிச்சு பாரு அப்ப தெரியும். இதை குடிச்சா எங்களுக்கு ரெண்டு கொம்பும் வளைக்கும். நாங்க காத்தி யானைய போய் சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிடுவோம். பொட்டிய முடிக்கு போடா சண்டைக்கு போய் பொடி மட்டை. என்னடா டீ இது? தம்பி நமக்கு மரியாதை கொடுத்து இறங்கு. அண்ணே ஒரு டீனே. இங்க டீ எல்லாம் இருக்காது, வரட்டி தான். சரி ஒரு வரட்ட. எனக்கு போட்ட மாதிரி கேவலமா ஒரு டீ போடுறான் தம்பிக்கு. போறேன் போறேன். ஏன்பா பெட்ரோல் கிடைக்கலன்னு ஊர்ல ஒரு வண்டி ஓடல? ஓ வண்டி மட்டும் என்ன தண்ணில ஓடுது? அதுவா கோலி விளையாட குழி தோண்டனா? கொஞ்சம் ஆழமா தோண்டிட்டேன். சரி பெட்ரோல் பீச்சுக்கிட்டு வந்துச்சு. பெட்ரோல் பீச்சுக்கிட்டு வந்துச்சா? அப்புறம்? அப்புறம் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டேன். உன் கேள்விக்கு இதுதான் பதில். வேற ஏதாவது விளக்க வேணுமா? உங்க ரெண்டு பேர்த்து இனிமேல் பேசுற வச்சுக்க. என்ன செருப்பால் அடிக்க? புது செருப்பு கிழிஞ்சு போறதுக்கா? காலி என்ன வண்டினே? காரைக்கால் போட்டுக்கு அர்ஜென்டா வெங்காயம் லோட் போயிட்டு இருக்கு. காலி வண்டியா? காலி வண்டி இல்லடா, வண்டி முழுக்க ஐட்ட இருக்கு. காலி அண்ணன் வண்டி. ஐயோ நோட தலை வலிக்குது. சரி தம்பி அண்ணே ஊருக்குள்ள என்னென்ன பிரச்சனை? ஊர்ல ஒரு கால் ஜோடி ஓடிடுச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க பையனோட அப்பா வெட்டிட்டாங்க. அந்த பக்கம் போகாதீங்க, ஒரே கலவரமா இருக்கு. என்ன தம்பி யோசிக்கிற? இந்த பையன் சொன்னது கரெக்ட் தான். ஊருக்காரன் பூரா கொலகார பையன் இருக்கான். ஒண்ணு பண்ணுவோம், வண்டி திருப்பிட்டு நாம இப்படியா போயிருவோம். நாமனா? நாமனா நாம தான் போகல. என்ன கும்பகோணத்துல இறக்கி விட்டுருக்க? நீ யாருன்னு தெரியாது, உன்னையா இருக்க விடணும்? ஏப்பா உன்ன கூட எனக்கு யாருன்னு தெரியாது. நான் லிப்ட் கேட்கலையா? அவ்வளவுங்க. நம்ம நரேந்திர மோடி இருக்காரு, சைனா பிரசிடென்ட் இருக்காரு, ரெண்டு பேரும் பழகிக்கிட்டாங்களே. யாரு தெரிஞ்சா பழகிக்கிட்டாங்க, நாமளும் அது மாதிரி பழகிக்கலாம். லூசாயா நீ? என்ன எதுக்குமே மசிய மாட்டேங்கிறானே. தம்பி தம்பி ஆள் வளர்ந்த தம்பி, நான் டிக்கில உட்காந்து அமைதியா வரேன். யோ வண்டி தஞ்சாவூர் வழியா தான் கும்பகோணம் போகுது. கவலைப்படாதீங்க, உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன். அஞ்சு நிமிஷத்துல மனசு மாட்டாயா? இறக்க சுபாவம் உள்ளவனா இருக்கான். நீங்க தைரியமா இருங்க, சீக்கிரம் போயிடலாம். பிரபலமான ஒரு முகத்தோட சாயல் தெரியுது. யார மாதிரி? அமிதாப் பச்சன். யாரு? ஐஸ்வர்யா ராயோட மாமனாரு. ஒழுங்கா தூங்காம யாவார்த்தம் பண்றான்? எப்படி போற போக்கல புத்தி சொல்ற பாத்தியா? செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. மோதல் தம்பி. தம்பி கொஞ்சம் இந்தி பாட்டு போடுங்களேன். மூடிட்டேன் தம்பி. செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்.
ஹலோ கணேசா, சார் பேசுறாரு. யாரு? கணேசா. வா கணேசா, ஒரு நிமிஷம் ஐயோ, மோட்டரை போட்டு 2.50 லிட்டர் கேன்ல டீசல் ருப்பி காரில் வை. சரி சார். இது பாரு, வெளிப்படையாக செய்யாத. என்னப்பா கணேசா, என்ன அவனுக்கு கொடுத்த டைம் தீர்ந்து போச்சுப்பா. நீ அசல தான் கொடுக்கல, வண்டி ஒழுங்காக கொடுக்கலன்னா எப்படி? இனிமே பொறுத்துக்க முடியாது. தொழில் முடக்கம் ஆயிடுச்சு. சரி, எல்லாருக்கும் தான் முடக்கம். ஒன்று பண்ணு, பேசாம அந்த கடையை என் பேர்ல எழுதி கொடுத்துரு. ஆமா, நீ ஒரு வடவு போட்டு கொடு, தொழில் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். சரி, சாயந்தரம் வந்து பாரியா. சார் என்னையா என்னையா பேய் மொழி முழிக்கிற? அது சார், கொஞ்சோண்டு தான் சார் இருக்கு. எவ்வளவு லிட்டரியா? வியாழக்கிழமை வந்த லோடு முக்காவாசி வித்து போச்சு சார். நீங்கள் நிறுத்துன்னு சொன்ன உடனே சேல்ஸ் நிறுத்திட்டோம். மிச்சம் எப்படியும் ஒரு 2000 லிட்டர் இருக்கும் சார். எதுக்குடா சம்பளம் வாங்குறீங்க? கொடுக்கறதுக்கு சாவி வீட்டில் தான் சார் இருந்தது. நேற்று நீ பங்குக்கு வரலையா? ஆமாம் சார், ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வரல. செக்யூரிட்டியும் பெருமாளும் தான் இருந்தாங்க. அண்ணையா, நேற்று நீயும் வரலையா? வண்டி எதுவும் ஓடல சார், அதான் வர முடியல. ஆளாளுக்கு காரணம் சொல்லிட்டு தெரியுங்க. உங்களை நம்பி நான் விட்டுட்டு போன பாரு, என் புத்தியை சொல்லணும். உனக்கு தெரியாம இது நடந்திருக்க முடியாது. உண்மையை சொல்லு, இல்லாட்டா கொன்னுடுவேன். சார் கேக்குறாரு, பதில் சொல்றானே பாரு, சொல்றா. சார், தம்பி தான் சார் வந்தாரு. யோ, கமாயா சார். என்ன ஊத்தி கொடுத்தானா சாவி இல்லையா? சார், நான் கார் சாவி அடியா. நல்ல வேளை அப்பா வண்டி இல்லை. எங்க இந்த சந்திரவி ஆளகனா? டே சொக்கு, ஏதாவது கழிச்சோடா. காலையில இருந்து எதுவுமே கழிக்கலம்மா. சரி சரி, அப்படி வா, ஞான் சோறு போடும். உன் புருஷன் பார்த்தா கூறு போடும். அவர் வீட்டுல இல்லடா, நீ வாடா. போதுமா என்ன லவ் பண்ணாரா, எங்க அப்பாவோட பங்க லவ் பண்ணாரான்னு சந்தேகமாவே இருக்கு. காலமும் கடந்து போச்சு. அம்மா, சாம்பார் ஜாஸ்தி ஆயிருச்சு. நீ ஏன் என்ன தூண்டி விட்டுட்டு இரு, நான் போய் இட்லி எடுத்துட்டு போறேன். அம்மா, அக்கா எங்க? என்ன சொல்றீங்க? செவடு பிஞ்சிரு ஜாகிரத. என்ன பையனுக்கு வக்காலத்து வாங்குறியா? கொன்னு போட்டுருவேன். அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, நான் அவனை கேட்டு பாக்குறேன்.
என்னத்தை கேட்டு பார்க்கறோம், எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? அது நீங்க நான் என்ன நிம்மதியா ஒரு பத்து இட்லி திங்கி வர்றாரா? எதுக்கு இந்த டைத்துக்கு வீட்டுக்கு வர்றாரு? பங்க்ல உட்காந்து வேலையை பார்க்க வேண்டியதானே. என்ன அவன்பா? யாருடைய எங்க அப்பாவோட சேர்த்து வச்சு பேசுற? எங்க அப்பா மானஸ் தட்டி அவ சுயமா சம்பாதிச்சான், அதை வாரி வழங்கினா உன் புள்ள இங்க வீட்டுல உட்காந்து திருடி திங்கறது ஏன் சுத்தம் இல்ல? ஸ்கூலுக்கு போற வயசுல கண்ட பசங்களோட சுத்திட்டு லாரி ஷெட்ல போய் உட்காந்து இன்னைக்கு ஒரு டிரைவர் மாதிரி கண்ட படுக்கலாம் லாரி ஓ. என்னடி இது? யாரு நீ சோறு போட்ட? உன் புள்ள இங்க வந்தானா? இல்ல சொக்கு எச்சக்கல நாய், செய்யறதெல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு இங்க வந்து சோறு திருண்டு போகுதாது. உனே வண்டி திருச்சி தாண்டிடுச்சு, இன்னும் ரெண்டு மணி நேரத்துல சொன்ன இடத்துக்கு டீசல் போய் சேரணும். அதெல்லாம் ஒழுங்கா போய் சேர்ந்துடும். எவ்வளவோ கடத்தல் பண்ணியிருக்கேன், ஆனால் இது அப்படி இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, பார்த்துக்க. இது லோக்கல் பாலிடிக்ஸ் இல்லை காளி. அதோ அங்க வரைக்கும் கனெக்ஷன் இருக்கு. டீசல் போய் சேர்ந்ததும் வந்ததுக்கான எந்த தடையும் இல்லாம மொத்தமா அழிச்சிருவாங்க. யோ, அவன் பெரிய இடத்து பையன்யா. இதோ இதை விட பெரிய இடமா? பிரச்சனை பெரிதானவுடன் யோசிக்க ஆரம்பித்து விட்டதாகவும் வேலையை முடிச்சோமா பணத்தை வாங்கணுமான்னு இருக்கணும். தேவையில்லாம மூக்க நுழைச்சு டேமேஜ் ஆக்கிக்கத. இந்த டீசல் போய் சேர்ந்ததும் மிச்ச பணம் உனக்கு வந்து சேரும். ஓகே, நான் கிளம்புறேன். இது அனைத்தும் ஆளுங்கட்சியினரின் விளையாட்டு என்றும் இதற்கு மேல் இது பற்றி விமர்சிக்க தம்மால் முடியாது என்றும் கூறினார். ஜாவ் உன்சி ஜாக்கே பூச்சோ. தன்யவாத்.